இயேசுவின் சீஷர்கள் 12 பேர். இவர்கள் அனைவரும் பல துன்பங்கள், கஷ்டங்கள், சோதனைகளின் மத்தியிலும் கர்த்தருக்காக மிகவும் வைராக்கியம் பாராட்டி ஊழியம் செய்து சுவிசேஷத்தை உலகமெங்கும் கொண்டு சென்று கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தார்கள். இந்த 12 சீஷர்களுக்குள்ளே நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது அப்போஸ்தலனாகிய பேதுரு பற்றிதான். யார் இவர்? இவரது சிறப்பம்சங்கள் என்ன? துடிப்பு மிக்க இவர் இயேசுவுக்காக என்னவெல்லாம் செய்தார்? என்னென்ன தியாகங்கள் செய்தார்? இயேசுவின் உயிர்த்தெழுதல் பின்பு எப்படி ஊழியம் செய்தார்? படிப்பறிவில்லாத இவர் எப்படி ஞானமாக பேசி மற்றவர்கள் ஆச்சரியப்படும்படி மாறினார்? பல முறை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இவரது கண் முன்பாகவே இவரது மனைவியை சிலுவையில் கொன்று இறுதியில் சிலுவையில் பேதுருவை அறைய தீர்ப்பெழுதிய போது, "நான் இயேசுவை போல நேராக சிலுவையில் அறையப்பட தகுதியற்றவன். என்னை தலைகீழாக சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள்" என்ற இரத்த சாட்சியாக மறித்த வரலாறு பற்றி விரிவாக பார்க்கலாம். உங்களுக்கு தெரிந்த தகவல்களும் வேதாகமத்தில் குறிப்பிடப்படாத பல சரித்திர வரலாற்று தகவல்களும் உள்ளது. ஆகவே கடைசி வரை பாருங்கள். அப்போஸ்தலர்கள் அனுபவித்த பாடுகள் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலன் பேதுருவுக்கு சீமோன் என்றும் கேபா என்றும் சீமோன் பேதுரு என்றும் பல பெயர்கள் உண்டு. மலையாளத்தில் பத்ரோஸ், ஆங்கிலத்தில் பீட்டர், கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் ராயப்பர் என்றும் வருகின்றது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவருடைய பெயரால் இன்றும் சென்னையிலே ராயபுரம் என்கிற ஒரு பிரபலமான பகுதி இருக்கின்றது. தெலுங்கு மொழியில் ராய் என்றால் பாறை என்பது அர்த்தம். சீமோன் என்ற பெயருக்கு கேட்கிறவன் என்பது அர்த்தம். பேதுரு என்றால் கற்பாறை என்று அர்த்தம். இவருடைய தகப்பனார் பெயர் யோனா. இயேசு கிறிஸ்து சில இடங்களில் யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்று அழைப்பதை பார்க்கின்றோம். பேதுருவின் தாய் பெயர் தெரியவில்லை. இவரது மாமியின் பெயரும் குறிப்பிடப்படவில்லை. இவருடைய சகோதரன் பெயர் அந்திரேயா. இந்த பேதுருவும் அந்திரேயாவும் செபதேயுவின் குமாரர்களாகிய யாக்கோபோடும் யோவானோடும் கூட்டாளியாக மீன்பிடி தொழிலை செய்து வந்தார்கள். இவர்கள் கலிலேயாவை அடுத்த பெத்சாயிதா என்கிற ஊரை சேர்ந்தவர்கள். இயேசுவிடம் வருவதற்கு முன்பாக இந்த 4 பேரும் யோவான் ஸ்நானகனின் சீஷர்களாக இருந்தார்கள். யோவான் ஸ்நானகன் இயேசுவை கண்டு சாட்சி கொடுத்ததை கேட்ட அந்திரேயா முதலில் ஓடிப்போய் பேதுருவுக்கு சொல்லி அவரை இயேசுவினிடத்தில் அழைத்து வந்தார். அப்பொழுது இயேசு இவரை பார்த்து கேபா எனும் மறுபெயரை அவருக்கு சூட்டினார். கேபா என்பது கிரேக்க பாஷையில் பெத்ரோஸ் என்று அழைக்கப்படுகின்றது. இதன் தமிழாக்கம்தான் பேதுரு. இந்த 4 பேரும் இந்த இயேசுவும் மற்ற போதகர்களைப் போல ஒருவர்தான் என்று நினைத்து திரும்பவும் தங்கள் மீன்பிடி தொழிலுக்கு போனார்கள். இயேசு கப்பர் நகுமிலே போதித்துக் கொண்டிருக்கும் போது இந்த 4 பேரையும் அழைத்து தமக்கு சீஷர்களாக்கினார். வேறு 8 பேரையும் சேர்த்து மொத்தம் 12 பேரை அப்போஸ்தலர்களாக ஏற்படுத்தினார். இந்த சீஷர்களின் வரிசையில் சீமோன் பேதுரு முதன்மையானவராக திகழ்ந்தார். ஒரு முறை பேதுருவை இயேசு சந்தித்த போது அவர் வருத்தத்தோடு தோல்வியுற்றவராக இயேசுவை பார்த்து, "ஐயா, நாங்கள் முழு இரவும் கடினமாக முயற்சித்தும் ஒரு மீனும் சிக்கவில்லை" என்று சொன்னார். அதற்கு இயேசு, "ஆழத்தில் தள்ளி வலையை போடுங்கள்" என்றார். இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பேதுரு வலையை போட்டபோது வலை கிளியத்தக்கதாக, 2 படகுகள் முங்கி போகத்தக்கதாக திரளான மீன்களை பிடித்தார்கள். இந்த அற்புதத்தை கண்ட பேதுரு நடுநடுங்கி கிறிஸ்துவின் கால்களிலே விழுந்து, "ஆண்டவரே, நான் பாவியாகிய மனுஷன், என்னை விட்டு போய்விடும்" என்றார். இயேசு அவரிடம், "இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாக இருப்பாய்" என்று சொன்னபோது பேதுரு தன் படகையும் வலையையும் அப்படியே விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார். சீமோனுடைய படகு கொடுத்து வச்சது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த படகிலே இயேசு ஏறி உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். இந்த பேதுரு மிகவும் சுறுசுறுப்புள்ளவர், துடிப்பு மிக்கவர். இயேசுவை மிக அதிகமாக நேசித்தார். தனிப்பட்ட முறையிலே கர்த்தருக்காக மிகுந்த வைராக்கியம் கொண்டவராக இருந்தார். இயேசு தம்முடைய சீஷர்களிடம் கேள்வி கேட்டாலே பேதுருதான் எப்பொழுதும் முந்திக்கொண்டு முதலில் பதில் கூறுவார். அதுபோக இயேசுவும் மற்ற சீஷர்களை பார்க்கிலும் பேதுருவிடம்தான் அதிகமான பொறுப்புகளை ஒப்படைத்தார். பிற்காலத்தில் பேதுரு எருசலேமில் இருந்த கிறிஸ்தவ சபைக்கு மிக முக்கியமானவராக திகழ்ந்தார். அப்போஸ்தலன் பவுலும் கூட பேதுருவை சபையின் தூண்களில் ஒருவர் என்று அழைப்பதை கலாத்தியர் 2:9 காண்கின்றோம். ஒரு முறை இயேசு கிறிஸ்துவே மேசியா என்கிற வெளிப்பாடு பேதுருவுக்கு கிடைத்தது. இயேசு சீஷர்களிடம்,
நான் யார் என்று கேட்ட கேள்விக்கு நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று பேதுரு பதிலளித்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார். இயேசு பேதுருவை பார்த்து, நீ பேதுருவாக இருக்கின்றாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்றார். இந்த 12 சீஷர்களுக்குள்ளே 3 சீஷர்கள் கிறிஸ்துவின் மிக நெருங்கிய நண்பர்களாக, அவரின் உள்வட்டமாக சிறப்புரிமை பெற்றவர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள்தான் பேதுரு, யாக்கோபு மற்றும் யோவான். கிறிஸ்துவின் மிகுந்த அன்புக்குரியவர்களாகவும் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் இவர்கள் திகழ்ந்தார்கள். ஒரு முறை இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து வந்ததை பார்த்த சீஷர்கள் நடுங்கி அலறிய போது பேதுரு தைரியமாக, ஆண்டவரே, நானும் கடலின் மேல் நடந்து வருகின்றேன் என்று சற்று தூரம் நடந்து சென்றார். இவ்வாறு இயேசு செய்வதைப் போல நானும் செய்ய வேண்டும் என்று பேதுரு எப்பொழுதும் விரும்பினார். 12 சீஷர்களுக்குள்ளே பேதுரு எப்பொழுதும் துணிச்சலாக அதிகமாக இயேசுவிடம் தனது சந்தேகங்களை கேட்டு தெளிவை பெற்றுக்கொண்டார். அது மட்டுமல்லாமல் அடிக்கடி இயேசுவிடம் திட்டு வாங்குவதும் கடிந்து கொள்ளப்பட்டவரும் இந்த பேதுருதான். இயேசுவை தனியே அழைத்து, இந்த சிலுவை பாடுகள் உமக்கு வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி திட்டு வாங்கியதை பார்க்கின்றோம். ஆனால் எவ்வளவு கடிந்து கொள்ளப்பட்டாலும் பேதுரு மனம் சோர்ந்து விடமாட்டார். மீண்டும் மீண்டும் ஆர்வக்கோளராகவே செயல்பட்டார். ஒரு முறை இயேசு மறுரூபமான போது பரவசம் அடைந்து என்ன சொல்வது என்றே தெரியாமல் பேதுரு கூடாரம் போடலாம் என்று கூறினார். அதுபோக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்த தனக்கும் மற்ற சீஷர்களுக்கும் நித்தியத்திலே என்ன கிடைக்கும் என்பதை அறிய சீமோன் பேதுரு ஆர்வமாக இருந்தார். என்னதான் பேதுரு மனதில் தோன்றுவதை உடனே பேசினாலும் கர்த்தருடைய கிருபையினால் அவருக்கு நல்ல வெளிப்பாடுகள் இருந்தன. கிறிஸ்துவிடம் நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு என்பதை தெளிவாக பேதுரு அறிந்திருந்தார். சகோதரனை எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்றும் கேட்டார். வரிப்பணம் செலுத்த மீனின் வாயை திறந்து ஒரு வெள்ளிப்பணத்தை இயேசுவிடம் எடுத்து கொண்டு வந்து கொடுத்ததும் இவரே. இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பவன் யார், அவனை கண்டிப்பா நான் தெரிஞ்சுக்கணும் என்று இயேசுவிடம் கேட்கும்படி யோவானை தூண்டியவர் இந்த பேதுருதான். 3.5 ஆண்டுகள் ஊழியத்தில் இயேசு ஒரு சிலருடைய வீடுகளுக்கே சென்றார். அதில் சீமோனுடைய வீடும் ஒன்று. பேதுருவின் மாமியை சுகமாக்கினார். இந்த பேதுருவுக்காக பேதுருவின் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு இயேசு ஸ்பெஷலாக பிதாவிடம் வேண்டுதல் செய்தார். இயேசு சீஷர்களுடைய காலை வரிசையாக கழுவிக்கொண்டு வந்தபோது மற்றவர்கள் சும்மா இருந்தாலும் பேதுரு, ஆண்டவரே, நீர் போய் என் காலை கழுவலாமா என்று கேட்டார். அதற்கு இயேசு, ஆமா கழுவணும், இல்லைனா என்கிட்ட உனக்கு பங்கில்லை என்று கூறியதும், அப்போ ஆண்டவரே, என் கால்களை மட்டுமல்ல என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவிருங்க என்று சொன்னார். இயேசுவின் 12 சீஷர்கள் அருகில் இருந்த போதும் கிறிஸ்துவுக்கு ஒரு பிரச்சனை என்றதும் முதலில் களத்தில் இறங்கி வைராக்கியமாக போராட துணிந்தவர் பேதுரு மட்டுமே. தன்னிடம் இருந்த பட்டயத்தினால் பிரதான ஆசாரியனின் வேலைக்காரன் மல்குஸ் என்பவனை குறிபார்த்து வலது காதை ஒரே வெட்டாக வெட்டினார். இயேசு கைது செய்யப்பட்ட பின்பு இயேசுவுக்கு பின்னே சற்று தூரத்தில் பின்தொடர்ந்தார். பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை வரைக்கும் வந்து அதன் உள்ளே பிரவேசித்தார். ஐயோ, இந்த இயேசுவை என்ன செய்ய போறாங்களோ என்று முடிவை பார்க்கும்படி சேவகரோடு நெருப்பண்டையில் குளிர்காய்ந்து கொண்டிருந்தார். இயேசு கடைசியாக சீஷரோடு பஸ்கா பந்தியில் இருந்தபோது பேதுரு, ஆண்டவரே, உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன், யார் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நான் உமக்காக இருப்பேன், இடரல் அடைய மாட்டேன் என்று வீராப்பாக கூறியவர், பெருமையோடு மார்த்தட்டி கூறியவர், கடைசியில் இயேசுன்னா எனக்கு யாருன்னே தெரியாது போடா என்று சொல்லி 3 முறை மறுதளித்து இயேசுவை சபிக்க வேண்டிய சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டது. இயேசு அவரை இழுத்து செல்லும் போது பேதுருவை ஒரு பார்வை பார்த்தார். அப்போது இயேசு ஏற்கனவே இதை பற்றி கூறியதை நினைவு கூர்ந்து பேதுரு மிகவும் மனம் கசந்து கதறி அழுதார். ஆனால் பேதுருவிடம் ஒரு சிறப்பான குணாதிசயம் ஒன்று இருக்கின்றது. யூதாஸ்காரியோத்தும் தவறு செய்தான், பேதுருவும் தவறு செய்தார். யூதாஸ் தான் செய்த பாவத்தை நினைத்து வருந்தினாரே தவிர மனமாற்றம் அடையவோ மன்னிப்பு கேட்கவோ இல்லை. ஆனால் பேதுரு மனம் நொந்து அழுது கிறிஸ்துவிடம் மன்னிப்பு பெற்று இரத்த சாட்சியாக தன் ஜீவனையே அவருக்காக கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார். இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டதும் பேதுருவும் யோவானும் கல்லறையை நோக்கி ஓடினார்கள். பேதுருதான் முதலில் கல்லறைக்குள் சென்று இயேசுவை அடக்கம் பண்ணும்போது சுற்றியிருந்த துணியையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். இயேசு உயிரோடு எழுந்த பின்பு பேதுரு ஒரு தலைவனாக என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல், வாங்கப்பா எல்லாரும் நம்ம பழைய தொழிலான மீன் பிடிக்கவே போயிடலாம் என்று மற்ற சீஷரை கூட்டிக் கொண்டு சென்று விட்டார். அந்த ராத்திரியிலே கரையிலே இயேசு நின்றார். அவர் கர்த்தர் என்று தெரிந்ததும்
என்ன கர்த்தரா என்று உடனே தன் மேல் சட்டையை கட்டிக்கொண்டு பேதுரு தாவி கடலிலே குதித்தார். இந்த பேதுருவின் ஆர்வம் நம்முடைய உள்ளத்தை தொடுகின்றது அல்லவா? உயிர்த்தெழுந்த இயேசுவோடு உணவு உண்ணும் பாக்கியம் பேதுருவுக்கு கிடைத்தது. இயேசு பேதுருவிடம் மட்டும் மூன்று முறை, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கின்றாயா என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அன்பு செலுத்துகிறேன் என்று கண்ணீரோடு பதில் சொன்னதை கிறிஸ்து கேட்டு, என் நாட்டுக்குட்டிகளையும் என் நாட்டையும் மெய்ப்பாயாக என்ற பொறுப்பையும் உத்தரவாதத்தையும் இயேசு பேதுருவுக்கு கொடுத்தார். பேதுரு தன்னுடைய மரணத்தினால் இயேசுவை மகிமைப்படுத்துவார் என்பதை தீர்க்க தரிசனமாக இயேசு முன்னறிவித்தார். யூதாஸ்காரியோத்திற்கு பதிலாக மத்தியாவை சீட்டு போட்டு தெரிந்தெடுத்தவர் பேதுருதான். இயேசு உயிரோடு எழுந்து பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்ட பின்பு அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் முதல் பாகம் முழுவதும் பேதுருவின் செயல்பாடுகள் மற்றும் ஊழியங்களை பற்றி தான் கூறுகின்றது. பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து படிப்பறிவு இல்லாதவராக இருந்தும், வேத பாரகரையும் பரிசேயரையும் போன்ற ஆழமான வேத அறிவு இல்லாமல் இருந்தும், பேதுரு வல்லமையாக பிரசங்கித்து பரிசுத்த ஆவியினால் நிரம்பி பேசினார். பேதுருவின் ஒரே பிரசங்கத்தில் ஏறக்குறைய 3000 பேர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார்கள். பேதுரு முதலாவது செய்த அற்புதம் தேவாலயத்திற்கு செல்லும் அலங்கார வாசலில் உட்கார்ந்து பிச்சை கேட்ட 40 வயதுள்ள பிறவி சப்பானியை குணமாக்கியதுதான். அனனியாவும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராலும் செய்த தவறை ஆவியின் வரத்தினால் பேதுரு கண்டுபிடித்தார். இயேசுவை தொட்டவர்கள் அற்புதத்தை பெற்றுக்கொண்டது போல பேதுரு நடந்து போகும்போது அவரின் நிழல் பட்டு பலர் குணமாக்கப்பட்டார்கள். ஆதி திருச்சபையில் பேதுரு நற்சாட்சி பெற்றவர்களாகிய ஞானம் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவர்களாகிய 7 பேரை அன்றாட பிரச்சனைகளை விசாரிக்க ஏற்படுத்தினார். சமாரியாவில் சீமோன் என்கிற மாயவித்தைக்காரன் பணத்தின் மூலம் பரிசுத்த ஆவியானவரின் வரத்தை பெற முயற்சித்த போது அவனை எச்சரித்தார். இயேசு 3 பேரை உயிரோடு எழுப்பியது போல பேதுரு தபித்தால் என்கிற தொற்காலை உயிரோடு எழுப்பினார். பேதுரு எழுதிய 2 நிருபங்கள் வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த பேதுருவின் இறுதி நாட்கள் பற்றி வரலாற்று ஆசிரியரான யூசேபியஸ் எழுதியுள்ள எக்லேசியாஸ்டிக்கல் ஹிஸ்டரி என்கிற புஸ்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த பேதுருவின் நற்செய்தி அறிவிப்பினால் அகரிப்பா அரசனின் 4 மனைவிகள் மனம் மாறி ரட்சிக்கப்பட்டார்களாம். மேலும் அல்பினஸின் மனைவி செந்திப்பாவும் தனது பாவ வாழ்க்கையை விட்டு பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக மனம் திரும்பினாலாம். ஆகவே அகரிப்பாவும் அல்பினஸும் பேதுருவின் மேல் கோபம் கொண்டு அவரை கொலை செய்ய திட்டமிட்டனர். ஆனால் பேதுருவின் நண்பர்களும் திருச்சபை மக்களும் பேதுருவை காப்பாற்றி தப்பிக்க வைத்தனர். கிபி 64 ஆண்டில் நீரோ என்கிற மன்னன் ரோமாபுரியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது பேதுருவை கைது செய்து ரோமாபுரிக்கு கொண்டு சென்றார்கள். பேதுருவை அடி அடி என்று அடித்து துன்புறுத்தி, இயேசுவை பத்தி பிரசங்கிப்பியா, இப்பயே இயேசுவை மறுதளிச்சிரு, அப்படி மறுதளிச்சா உன்னையும் மனைவியும் விட்டுறோம், இல்லனா உங்க 2 பேரையும் சிலுவையில் அரைஞ்சிருவோம் என்று மிரட்டினார்கள். ஆனால் பேதுரு இயேசுவை முன்பு மறுதளித்தது போல இந்த முறை மறுதளிக்கவில்லை. இயேசுவே மெய்யான தெய்வம், இயேசுவை நான் பிரசங்கிப்பேன், என் உயிரே போனாலும் சரி இயேசுவை மறுதளிக்க மாட்டேன் என்று வைராக்கியமாக இருந்தாராம். இதனால் பேதுருவின் மனைவியை சிலுவையில் அறைந்தார்கள். தன் மனைவி தன் கண்களுக்கு முன்பாகவே மரிக்கும் காட்சி பேதுருவை துடிதுடிக்க வைத்திருக்கும் அல்லவா? அதுபோக, பார், உன் மனைவி துடிதுடித்து மரிப்பதை பார் என்று அந்த காட்சியை பார்க்குமாறு பேதுருவை துன்புறுத்தினார்களாம். அப்போது பேதுரு தன் மனைவியிடம் கத்தி சொன்னாராம், நம் ஆண்டவர் நமக்காக சிலுவையில் தொங்கிய காட்சியை நினைத்துக்கொள் என்று தன் மனைவியை ஊக்கப்படுத்தினாராம். பேதுரு இப்படி துணிவோடு வைராக்கியமாக இயேசுவுக்காக பாடுகளை அனுபவிப்பதை பார்த்து அங்கிருந்த சிறைச்சாலைக்காரன் அந்த நிமிடமே இயேசுவை ஏற்றுக்கொண்டானாம். பேதுருவின் கண் முன்பாகவே அவரது மனைவி மரித்தார்கள். அதன் பின்பு பேதுருவை சிலுவையில் அறையும் நேரம் வந்தது. அப்போது பேதுரு, நான் இயேசுவை போல நேராக சிலுவையில் அறையப்பட தகுதியற்றவன், என்னை தலைகீழாக சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள் என்றார். அதன்படியே பேதுருவை சிலுவையில் தலைகீழாக அறைந்து கொன்றார்கள். தன்னுடைய மரணத்தின் மூலமாக பேதுரு இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார் என்று கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. பேதுருவின் போதனைகளை கேட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் அவருடைய உடலை அடக்கம் செய்தார்கள். பேதுரு இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தார். 4 நூற்றாண்டில் கான்ஸ்டன்டைன் என்கிற ரோம பேரரசன் பேதுரு அடக்கம் பண்ணப்பட்ட இடத்தில் ரோமில் ஒரு ஆலயத்தை கட்டினான். இன்றைக்கும் அதே இடத்தில் தூய பேதுருவின் பேராலயம் மிக அழகாக சீரும் சிறப்புமாக கம்பீரமாக நின்று கொண்டிருக்கின்றது. இந்த ஆலயம் 17 நூற்றாண்டில் சீர்திருத்தப்பட்டு மீண்டும் கட்டப்பட்டது.
இது இப்பொழுது இத்தாலி தேசத்தின் ஒரு பகுதியான வேட்டிகன் என்கிற நகரில் உள்ளது. பேதுருவை பற்றிய நினைவு மண்டபமும் மியூசியமும் அங்கு உள்ளது. கலிலேய கடலிலே கிடைக்கும் மீன்களிலே ஒரு வகை மீன் பேதுரு மீன் என்று அழைக்கப்படுகின்றது. வரி பணத்திற்காக பேதுரு கலிலேய கடலிலே தூண்டில் போட்டபோது இந்த வகை மீன் தான் பேதுரு பிடித்தார் என்று சொல்லி இந்த மீனிற்கு பேதுருவின் மீன் என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள். சுற்றுலா பயணிகள் கலிலேய கடற்கரையின் அருகிலுள்ள எல்லா ஹோட்டல் மற்றும் ரெஸ்டாரண்டுகளில் இந்த பேதுரு மீனை வாங்கி விரும்பி சாப்பிடுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. உலகம் முழுவதிலும் உள்ள கிறிஸ்தவர்கள் ஜூன் மாதம் 29 தேதியை பேதுருவின் நினைவு நாளாக ஆசரித்து வருகின்றார்கள். இந்த பேதுரு இயேசுவுக்காக வாழ்ந்து இரத்த சாட்சியாக மரித்து இன்றும் நம்மால் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றார். அவர் விதைத்த இரத்த விதை இன்றும் பலனளித்துக் கொண்டிருக்கின்றது. இதுவே அப்போஸ்தலன் சீமோன் பேதுருவின் வாழ்க்கை வரலாறு. இயேசுவின் 12 சீஷர்களின் வாழ்க்கை வரலாறு என்கிற தொடரில் முதல் 7 எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறியிருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது, பார்த்து கொள்ளலாம். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.